வணக்கம். தினமலர் .com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தென்மேற்கு மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை. கனமழை தொடரும் என்று வானிலை மையம் அறிவிப்பு. மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா சிவசேனா மீண்டும் கூட்டணி. ஆட்சி அமைப்பது தொடர்பாக திங்களன்று பேச்சுவார்த்தை. தீபாவளி விருந்தாக டாஸ்மாக் மது அருந்திய மூவர் பலி. உறவினர்கள் சாலை மறியல். விரிவான செய்திகள். தென்மேற்கு மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் வரும் 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் கனமழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை நீடித்து வரும் நிலையில் மன்னார் வளைகுடா பகுதியில் மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளதால் தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. வியாழனன்று மீனம்பாக்கம் அவிநாசியில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியது. இந்நிலையில் வெள்ளியன்று செய்தியாளர்களை சந்தித்த சென்னை வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன் மன்னார் வளைகுடா பகுதியில் காற்றழுத்த மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளதாகவும் தென்மேற்கு மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது என்றும் தெரிவித்தார். வரும் 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வாய்ப்பு உள்ளதால் தமிழகத்தில் பரவலாக மழையும் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறினார். வடகிழக்கு பருவமழையின் முதற்கட்டம் தீவிரமான நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கம் மற்றும் திருப்பூர் அவிநாசியில் 9 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. நேற்று மன்னார் வளைகுடா பகுதியில் இருந்த காற்றின் மேலடுக்கு சுழற்சி அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளது. மேலும் அரபிக்கடலில் தென்மேற்கு அரபிக்கடல் மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த பகுதி உருவாகியுள்ளது. இது மேலும் வலுப்பெற்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் வாய்ப்புள்ளது. இந்நிலையில் வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யும், ஓரிரு இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம். கனமழை காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வெள்ளியன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருந்தது. நாகை உள்ளிட்ட கடலோர மாவட்ட மீனவர்கள் வெள்ளியன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. கனமழை காரணமாக நீர்நிலைகள் விறுவிறுவென உயர்ந்து வருகின்றன. தொடர் கனமழை காரணமாக குன்னூர் மலைப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் ஊட்டி மலை ரயில் பயணிகளுடன் நடுக்காட்டில் நின்றது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து தினமும் காலை 7:10 மணிக்கு ஊட்டிக்கும் மலை ரயில் புறப்பட்டு செல்லும். இதில் சுற்றுலா பயணிகள் பயணம் செய்கின்றனர். வியாழனன்று மதியம் 12 மணிக்கு ஊட்டியிலிருந்து 143 பயணிகளுடன் மேட்டுப்பாளையத்திற்கு ரயில் புறப்பட்டு வந்தது. குன்னூர், ரன்னிமேடு, ஹில்குரோ, அட்டர்லி ஆகிய பகுதிகளை கடந்து கல்லாறு நோக்கி மாலை 5:30 மணிக்கு வந்து கொண்டிருந்தது. கல்லாரியிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் மலை ரயில் பாதையில் பெரிய பாறையும் மண்ணும் சரிந்து கிடந்தது. இதை பார்த்த என்ஜின் டிரைவர் ரயிலை நடுக்காட்டில் நிறுத்தினார். அப்போது மலைப்பகுதியில் மழை பெய்து கொண்டிருந்தது. பயணிகளை எப்படி கல்லாறு அழைத்துச் செல்வது என ரயில்வே ஊழியர்கள் ஆலோசனை நடத்தினர். அனைத்து பயணிகளையும் பத்திரமாக மாலை 6:30 மணிக்கு கல்லாறு சாலைக்கு அழைத்து வந்தனர். பயணிகள் குழந்தைகளையும் பெட்டிகள் தூக்கிக் கொண்டு ரயில் பாதையில் பல்வேறு சிரமங்களுக்கு இடையே அனைவரும் வந்தனர். அங்கிருந்து பயணிகளை சிறப்பு பேருந்தில் மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரயில்வே நிர்வாகம் அழைத்து வந்தது. ரயில் பாதையில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு பெரிய அளவில் இருப்பதால் அதை அகற்ற 2 நாட்கள் ஆகும் என்பதால் ரயில்வே நிர்வாகம் 2 நாட்களுக்கு ஊட்டி மலை ரயிலை ரத்து செய்துள்ளது. இத்தகவலை ரயில்வே நிலைய அதிகாரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான முதல்கட்ட பேச்சுவார்த்தையை பாரதிய ஜனதா சிவசேனா கட்சிகள் துவக்கியுள்ளன. மகாராஷ்டிர சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா, சிவசேனா, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் ஆகிய 4 கட்சிகளுக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. மொத்தமுள்ள 288 தொகுதிகளில் 123 இடங்களை பிடித்துள்ள பாரதிய ஜனதா மீண்டும் சிவசேனா கட்சியுடன் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இதை உறுதிப்படுத்தும் வகையில் சிவசேனா மூத்த தலைவர்கள் அனில் தேசாய், சுபாஷ் தேசாய் ஆகியோர் டெல்லியில் பாரதிய ஜனதா தலைவர்களை சந்தித்து பேசிய தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. கட்சித் தலைவர் உத்தவ் தாக்கரேயின் உத்தரவுப்படி பாரதிய ஜனதா தலைவர்களை சந்தித்து பேசியதாக கூறும் ராஜ்யசபா எம்பியான அனில் தேசாய் ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்துள்ளதாகவும் திங்களன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார். கூட்டணி அரசில் இணைய துணை முதல்வர் மற்றும் பல முக்கிய துறைகளை சிவசேனா கேட்டுள்ளதாக வெளியான செய்தி குறித்து அனில் தேசாயிடம் கேட்டபோது மகாராஷ்டிராவில் நிலையான அரசை அமைத்து முதன்மை மாநிலமாக உருவாக்குவதே பாரதிய ஜனதா சிவசேனா கட்சிகளின் நோக்கம் என்று அவர் பதிலளித்தார். தீபாவளியை முன்னிட்டு ஞாயிறன்று டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கு பிரதமர் மோடி அளிக்கவுள்ள இரவு விருந்தில் சிவசேனா எம்பிக்களும் பங்கேற்கவிருப்பதாக அனில் தேசாய் கூறினார். மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா சிவசேனா கூட்டணி
ஆட்சி அமையப்போவது ஏறக்குறைய உறுதியாகியுள்ள நிலையில் சிவசேனாவின் நிபந்தனைகள் குறித்து பாரதிய ஜனதா மேலிடம் தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. தீபாவளி விருந்தாக தொடர்ந்து 2 நாட்கள் டாஸ்மாக் மது அருந்திய 3 பேர் பலியாகியுள்ளனர். கும்பகோணம் அருகே உள்ள வலங்கை மானைச் சேர்ந்த கீழ அமராவதி சிவன் கோவிலைச் சேர்ந்த கூலி தொழிலாளி தேவேந்திரன், இவரது நண்பர்கள் டீக்கடை மாஸ்டர் ராமரத்தினம், விவசாயி கஜேந்திரன் மற்றும் குச்சிப்பாளையம் தென்கரையைச் சேர்ந்த கொத்தனார் ஆனந்த், இவர்கள் 4 பேரும் தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் விதமாக டாஸ்மாக் மதுபானங்களை வாங்கியுள்ளனர். தீபாவளியன்று துவங்கி கடந்த 2 நாட்களாக ராமரத்தினம் வீட்டில் 4 வரும் மது அருந்தியுள்ளனர். மதுபானம் அதைத் தொடர்ந்து அசைவ உணவு என்று 2 நாட்களும் உற்சாகமாக இருந்துள்ளனர். இந்நிலையில் வியாழனன்று இரவு மது விருந்தை முடித்தவர்கள் வெள்ளியன்று காலை நீண்ட நேரமாகியும் எழவில்லை. மயக்க நிலையில் இருந்த 4 வரும் கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு ஏற்கனவே ராமரத்தினம் தேவேந்திரன் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து சிகிச்சையில் இருந்த ஆனந்த் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் இறந்தார். கஜேந்திரனுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. டாஸ்மாக் மதுவில் கலப்படமா, அசைவ உணவால் சிக்கலா அல்லது 2 நாட்களாக மது அருந்தியதால் ஏற்பட்ட பிரச்சனையா என்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மதுக்கடைகளை ஒழிக்க வேண்டும் என்று கூறி அப்பகுதி வாசிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மன்னார்குடி சாலையில் பொதுமக்கள் நடத்திய சாலை மறியலால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் கடை உடனடியாக மூடப்பட்டது. பிரேத பரிசோதனைக்கு பிறகுதான் முடிவெடுக்க முடியும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். பழம்பெரும் நடிகரும் திரைத்துறையின் முதல் MLAவுமான SS ராஜேந்திரன் உடல்நலக் குறைவால் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 86. மதுரை மாவட்டம் சேடப்பட்டியில் பிறந்த SS ராஜேந்திரன் நாடக நடிகராக தன் வாழ்க்கையை துவக்கியவர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோடு இணைந்து பராசக்தி படத்தில் அறிமுகமானவர். தொடர்ந்து 100க்கும் அதிகமான படங்களில் நடித்துள்ள SS ராஜேந்திரன் தனது நாடக காலத்தில் துவங்கி திரைப்படங்களிலும் திராவிட இயக்க கருத்துக்களை கொண்ட வசனங்களை பேசி நடித்ததால் லட்சிய நடிகர் SSR என்று ரசிகர்களால் அழைக்கப்பட்டவர். மன்னவர் உலகில் தமிழே நீதிபதி, பெரும் தரணியிலே இதன் பெருமை உரை தோன் கிழவன் சேதுபதி. பராசக்தியில் துவங்கி மனோகரா, இரத்த கண்ணீர், குலதெய்வம், சிவகங்கை சீமை, குமுதம், ஆலயமணி, பூம்புகார் உள்ளிட்ட ஏராளமான படங்களில் நடித்த SSR கடைசியாக நடிகர் சிம்புவுடன் தம் எனும் படத்தில் நடித்திருந்தார். இவரது நடிப்பில் உருவான முதலாளி திரைப்படம் சிறந்த படத்திற்கான தேசிய விருது பெற்றது குறிப்பிடத்தக்கது. திரைப்படத்துறையினர் அரசியலிலும் வெற்றி பெறலாம் என்பதற்கு அடிக்கோலிட்டவர் நடிகர் SSR. கடந்த 1962 திமுக சார்பில் தேனி சட்டசபை தொகுதியில் போட்டியிட்டு தமிழக சட்டசபைக்கு சென்ற முதல் நடிகர் இவர். இந்தியாவிலேயே முதன்முறையாக நடிகர் ஒருவர் சட்டசபைக்கு சென்ற பெருமையை உருவாக்கியவர் SSR. தொடர்ந்து அதிமுகவில் இணைந்தவர் 1981 ஆண்டிப்பட்டி MLAவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். டெல்லியில் மேல்சபை MPயாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட SSR காலப்போக்கில் அரசியலிலிருந்து ஓய்வு பெற்றார். சென்னை தேனாம்பேட்டை எல்டாம் சாலையில் குடும்பத்துடன் வசித்து வந்தார். கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்த SSR வியாழனன்று திடீரென வீட்டில் மயங்கி விழுந்துள்ளார். மயிலாப்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் வெள்ளியன்று காலை 11 மணி அளவில் அவர் உயிர் பிரிந்தது. வெண்டல் உறங்கிய போதும், திங்கள் உறங்கிய போதும், கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா. நடிகராக அரசியல்வாதியாக மட்டுமின்றி பட தயாரிப்பாளர், இயக்குனர் என்று பன்முகம் கொண்ட SSR தமிழ் திரையுலகில் MGR, சிவாஜி இருந்த காலகட்டத்தில் முன்னணி கதாநாயகனாகவும் குணச்சித்திர நடிகராகவும் இருந்தார். இவரது தமிழ் வசன உச்சரிப்பு இன்றளவும் ரசிகர்களை கவர்ந்தது என்றால் மிக இல்லை. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது வீட்டில் SSRன் உடலுக்கு திரைத்துறையினரும் முக்கிய பிரமுகர்களும் இறுதி அஞ்சலி செலுத்தினர்.
மீனவர் பிரச்சினையை சிலர் அரசியலாக்கி ஆதாயம் தேட முயற்சிப்பதாக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர், புதுக்கோட்டை, ராமேஸ்வரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்களுடன் பாரதிய ஜனதா தேசிய செயலாளர் ஹெச் ராஜா வெள்ளியன்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணிய சுவாமியை சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஹெச் ராஜா, இலங்கை அதிபர் ராஜபக்சேவிடம் பேசி மீனவர்களை விடுவித்தது போல் அந்நாட்டு கடற்படையால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் படகுகளையும் மீட்டுத்தர சுப்பிரமணிய சுவாமியிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவித்தார். இந்த மீனவ பிரதிநிதிகள் வந்திருந்தாங்க. அவங்க அந்த 77 பேர் அவங்க போட்டு லிஸ்ட், ஓனர் லிஸ்ட் எல்லாத்தையும் பட்டியல் கொடுத்துருக்காங்க. அவர்கள்ட்டையும் டாக்டர் சுவாமி அவர்கள் உடனடியாக இதை இந்திய அரசாங்கத்தின் மூலமாக தொடர்பு கொண்டு அவங்கள இலங்கை அரசும் பேசி அதை முழுமையாக 77 போட்டையும் விடுவிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு டாக்டர் சுவாமி அஷூர் பண்ணியிருக்காங்க. மீனவர் பிரச்சினையை சிலர் அரசியலாக்கி ஆதாயம் தேட முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய சுப்பிரமணிய சுவாமி, தான் மீனவர்கள் மத்தியில் நல்ல பெயர் எடுக்கக்கூடாது என்பதற்காக பொய் பிரச்சாரம் செய்வதாக கூறினார். இந்த மீனவர்கள் வந்து வெளியில வந்தது காரணமே நான் வந்து ராஜபக்சார்ட்ட பேசின போது அவர் என்ன சொன்னார், வந்து இந்த பெரிய பெரிய கப்பல்லாம் வருது, அது வந்து மணக்காரனோட கப்பல், அதோ விட மாட்டேன், ஆனால் மீனவர்களோ விடுறதுக்கு தயார் இருந்தேன். நான் சொன்னேன், சரி மீனவர்களோட ஏழை மக்கள் தானே, அவளை விட்டுவோ, அவள் வந்து தானே வீட்டில் போட்டோம், குடும்பத்தோடு இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அதை தார்மாராக போட்டு நான் வந்து என்னமோ கப்பலே வந்து விடக்கூடாதுன்னு சொன்னேன்னு பொய் பண்ணி பிரச்சாரம் பண்ணி எனக்கும் என்னோட பிஜேபிக்கும் தமிழ்நாட்டில் மீனவர்களில் ஒரு பேர் வாங்கக்கூடாது, ஒரு செல்வாக்கு பெற்றக்கூடாது, அந்த அச்சத்தில் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். வரும் நவம்பர் மாதம் 26 தேதி இலங்கை செல்லும் போது ராஜபக்சேவை சந்தித்து மீனவர் படகை மீட்க நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள இந்திய பாகிஸ்தான் எல்லையில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் தீபாவளியை கொண்டாடினர். தென்னிந்தியாவில் 22 தேதியும் வட இந்தியாவில் 23 தேதியும் தீபாவளி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்திய பாகிஸ்தானிய எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள எல்லை பாதுகாப்பு படை வீரர்களும் தீபாவளியை உற்சாகமாக கொண்டாடினர். பஞ்சாப் மாநிலத்தில் அமைந்துள்ள எல்லைக்கோட்டில் அமைக்கப்பட்டுள்ள முள்வேலியின் அருகில் ஒரு கையில் துப்பாக்கியை ஏந்தியும் மறு கையில் மெழுகுவர்த்தியை ஏற்றியும் தீபாவளியை வீரர்கள் கொண்டாடினர். சியாச்சின் பனிமலையில் வீரர்களுடன் பிரதமர் மோடி தீபாவளி கொண்டாடியது தங்களை பெருமிதம் கொள்ள செய்வதாக எல்லை பாதுகாப்பு படை டிஐஜி எம்எஃப் ஃபரூக்கி தெரிவித்தார். हमारे प्रधानमंत्री जी भी देश की सरहदों पर सैनिकों के साथ और फौज के साथ और जवानों के साथ मौजूद हैं. ये बात हमारे लिए भी गर्व का विषय है कि हमारे प्रधानमंत्री जी ने सरहदों पर दिवाली मनाने का निर्णय लिया. इस बात पर हर एक जवान गौरवान्वित महसूस कर रहा है. பஞ்சாபில் உள்ள வாகா எல்லையில் பண்டிகை நாட்களின் போது இந்திய பாகிஸ்தானிய வீரர்கள் இனிப்புகளை பரிமாறிக்கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர். ஆனால் எல்லையில் நடந்து வரும் தொடர் சண்டையால் தீபாவளி என்று வாகாவில் இருதரப்பு ராணுவத்தினரும் இனிப்புகளை பரிமாறவில்லை. சில நாட்களுக்கு முன் பக்ரீத் திருநாள் என்றும் இருதரப்பினரும் இனிப்புகளை பரிமாறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. காஷ்மீர் மழை நிவாரணத்துக்கு பிரதமர் மோடி 750 கோடி ரூபாயை மட்டுமே நிவாரண உதவியாக அறிவித்திருப்பதற்கு அரசியல் கட்சிகள் மட்டுமின்றி காஷ்மீரவாசிகளும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். காஷ்மீரில் உள்ள உலகின் மிக உயர்ந்த போர்க்களமான சியாச்சின் பனிமலையில் பாதுகாப்பு பணிக்காக நிறுத்தப்பட்டுள்ள இந்திய ராணுவத்தினருடன் பிரதமர் மோடி வியாழனன்று தீபாவளி கொண்டாடினார். அதன் பிறகு ஸ்ரீநகரில் வெள்ள பாதிப்புகளை ஆராய்ந்த மோடி, காஷ்மீர் மழை வெள்ளத்தில் சேதமடைந்த வீடுகளையும் மருத்துவமனைகளையும் சீரமைக்க 750 கோடி ரூபாய் நிவாரண உதவியை அறிவித்தார். செப்டம்பரில் பெய்த வரலாறு காணாத பெய் மழையால் பாதிக்கப்பட்ட காஷ்மீர் மாநிலத்தில் நிவாரணப் பணிகளுக்கு 44,000 கோடி ரூபாய் நிதியுதவி வேண்டுமென முதல்வர் உமர் அப்துல்லா வலியுறுத்திய நிலையில் வெறும் 750 கோடி ரூபாயை மட்டுமே மோடி வழங்கியிருப்பதற்கு ஆளும் தேசிய மாநாட்டு கட்சி மட்டுமின்றி காங்கிரஸ், பிரதான எதிர்க்கட்சியான மக்கள் ஜனநாயக கட்சி என பல்வேறு கட்சிகளும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அரசியல் கட்சிகள் மட்டுமின்றி பொதுமக்களும் மோடியின் அறிவிப்பு ஏமாற்றத்தை அளித்திருப்பதாக அதிருப்தி தெரிவித்தனர். वो बहुत हद से ज्यादा कम. जी हाँ, बहुत मतलब मोदी जी से हमारी मतलब सर, मोदी सर से हमारी यही उम्मीद थी कि वो यहाँ आके कुछ मतलब ठीक तरह का पैकेज देंगे. जैसे मतलब जलजले के टाइम में मैं मेंशन करना चाहूंगा, जैसे जलजले के टाइम में जो 2005 में जो जलजला हुआ था उस दिन मेरे ख्याल में अच्छा खासा पैकेज मिला था कश्मीर को, तो उसी तरह पे उससे बढ़िया जैसे मतलब मोदी जी के चर्चे हैं
तो उस हिसाब से ये बिल्कुल कम है। செப்டம்பர் துவக்கத்தில் காஷ்மீரை புரட்டி போட்ட பேய் மழைக்கு கிட்டத்தட்ட 300 பேர் பலியாகினர். உடனடியாக வெள்ள பாதிப்புகளை விமானத்தில் சென்று பார்வையிட்ட பிரதமர் மோடி, முதல் தவணையாக 1000 கோடி நிவாரண நிதியையும் இப்போது 750 கோடி நிதியுதவியையும் அறிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட முருகன் கோவில்களில் கந்த சஷ்டி விழா வெள்ளி இன்று துவங்கியது. முருகனின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரில் கந்த சஷ்டி விழா உலக பிரசித்தி பெற்றது. இவ்விழாவிற்கு உலகம் முழுவதிலுமிருந்து பக்தர்கள் வருகை தருவர். கந்த சஷ்டியையொட்டி வெள்ளியன்று அதிகாலை 2 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. 2:30 விஸ்வரூப தரிசனமும் 3 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடந்தன. காலை 6 மணிக்கு ஜெயந்திநாதர் யாகசாலை புறப்பாடு நடந்தது. மந்திரங்கள் ஒலிக்க யாகசாலை பூஜை நடந்தது. தொடர்ந்து உச்சிக்கால பூஜை, சிறப்பு அபிஷேகம், சாயரட்சை, தீபாராதனை நடந்தன. 6ஆம் நாளான வரும் 29ஆம் தேதி மாலை 4:30 திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி கடற்கரையில் நடக்கிறது. 30ஆம் தேதி காலை அம்பாள் தபசு காட்சிக்கு புறப்பாடு நடக்கும். மாலை 5 மணிக்கு சுவாமி மாலை மாற்றுதல் நிகழ்ச்சி மற்றும் இரவு திருக்கல்யாணம் நடக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. தங்கத்தின் விலையில் வெள்ளிக்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 184 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,512 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,564 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் அதிகரித்து 40.80 ரூபாய்க்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 38,085 ரூபாயாக இருந்தது. கட்டிய மனைவியை நிர்வாணமாக்கி ஊர்வலமாக கணவன் அழைத்துச் சென்ற கொடூர சம்பவம் தெலங்கானா மாநிலத்தில் நடந்துள்ளது. தெலங்கானா மாநிலம் நிசாமாபாத் டவுனைச் சேர்ந்தவர் நரசிம்மலு. கட்டுமான தொழிலாளியான நரசிம்மலு தான் வேலை பார்க்கும் இடங்களிலிருந்து திருடி வரும் பொருட்களை மனைவியிடம் கொடுத்து விற்க சொல்லியிருக்கிறார். திருட்டுக்கு துணை போக மனைவி மறுக்கவே ஆத்திரமடைந்த நரசிம்மலு மனைவியை அடித்து உதைத்து நிர்வாணமாக்கி வீட்டிலிருந்து வெளியே இழுத்து வந்தார். மானத்தை காப்பாற்றிக் கொள்ள வீட்டுக்கு அருகில் உள்ள குளத்தில் குதித்த மனைவியை இழுத்து வந்து சாலையில் ஊர்வலமாக கூட்டிச் சென்றார். பட்ட பகலில் பெண் நிர்வாண கோலத்தில் நடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் தட்டி கேட்டபோது அவர்களை நரசிம்மலு கத்தியை காட்டி மிரட்டி விரட்டினார். இதுபற்றி தகவலறிந்த போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து கடுமையான குடிபோதையிலிருந்த நரசிம்மலுவை சுற்றி வளைத்த பிறகே நிர்வாண ஊர்வலம் முடிவுக்கு வந்தது. பெண்ணின் நிர்வாண ஊர்வலத்தால் நிசாமாபாத் நகரில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி 8:00 மணிக்கு. வணக்கம்.